தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவல் செல்போன் குரல் என்னுடையது அல்ல என சுவாதி தெரிவித்திருக்கிறார். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் செல்போன் உரையாடல் ஒலிபரப்பப்பட்டு அது யாருடைய குரல் என்று சுவாதியிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது செல்போன் குரல் என்னுடையது அல்ல என சுவாதி தெரிவித்திருக்கிறார். ஆடியோ பதிவு முடிந்ததும் அது யாருடைய குரல் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சுவாதியிடம் கேட்டபோது அது என்னுடைய குரல் அல்ல என சுவாதி தெரிவித்திருக்கிறார். இசார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியார் சல்மானிடம் பெறலாம். செல்போன் குரல் என்னுடையது அல்ல என நீதிபதிகளிடம் சுவாதி தெரிவித்திருக்கிறார். இசார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்க சல்மான். நாமக்கல் மாவட்டம் கோகுல்ராஜ் கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே கீழமை நீதிமன்றமானது யுவராஜ் உள்ளிட்ட 10 பேருக்கு சாகுமறை ஆயுள் தண்டனை அறிவித்து இருந்தது. இந்த நிலையில் தங்கள் மீதான அந்த தண்டனை குறைக்க கோரி உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் யுவராஜ் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கானது இன்று உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதில் தற்பொழுது அந்த வழக்கின் முக்கிய பிரேல் சாட்சியாக இருக்கக்கூடிய சுவாதி தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வரவழைக்கப்பட்டு அவர் தற்பொழுது சாட்சியம் அளித்து வருகிறார். அதன் அடிப்படையில் தொடர்ந்து ஏற்கனவே அந்த சிசிடிவி காட்சிகளை காண்பித்து நீதிபதிகள் இது யார் என கேட்ட பொழுது தான் இல்லை என குறிப்பிட்டிருந்தார். அதனை அடுத்தாக தற்பொழுது ஏற்கனவே இந்த நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் முன்பாக இது வாக்குமூலம் கொடுத்துள்ளீர்களா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அந்த கையெழுத்து உங்களோடதுதானா எனவும் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு சுவாதி ஆம் எனவும் அப்போது சத்திய பிரமாணம் வாங்கினார்களா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கும் சுவாதி ஆம் எனவும் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை என நீதித்துறை நடுவர் சொன்னாரா என கேட்டார்கள். அதற்கு சுவாதி நான் மறந்துவிட்டேன் என பதில் அளித்துள்ளார். தொடர்ச்சியாக கோகுல்ராஜை 23ஆம் தேதி பார்க்கவில்லை என கூறினீர்களே, வாக்குமூலத்தில் என்ன சொல்லி இருக்கிறீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு கோகுல்ராஜ் போனில் அழைத்து பணம் எடுத்து வருமாறு சொன்னதால் திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திற்கு சென்றதாகவும் கோவிலுக்கு சென்றதாகவும் தொடர்ச்சியாக அதில் ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்ததை வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருந்ததை வாசித்து காண்பித்தார்கள். இவ்வாறு நீதித்துறை நடுவர் முன்பாக எவ்வாறு சொன்னீர்கள் எனவும் சுவாதியிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஒரு சீட்டில் எழுதி கொடுத்து சொல்ல சொன்னார்கள். அதனால் நான் இப்படி சொன்னேன் என வந்து சுவாதி தரப்பில் கூறப்பட்டது. சத்திய பிரமாணம் செய்துவிட்டு பொய் சொன்னீர்களா என காவல்துறை சொல்ல சொன்னார்கள் என நீதித்துறை நடுவரிடம் சொல்லியிருக்கலாமே என நீதிபதிகள் சுவாதியிடம் கேள்வி எழுப்பினார்கள். அம்மா அப்பா இருவரும் காவல் நிலையத்தில் இருந்ததால் அச்சத்தின் காரணமாக அப்படி பேசினேன் எனவும் கூறியுள்ளார். சுவாதி பேசியது போன்ற ஒரு ஆடியோ ஒன்று நீதிமன்றத்தில் போட்டு காண்பிக்கப்பட்டது. அந்த ஆடியோவை பொறுத்த மட்டிலும் அந்த ஆடியோவில் பெண் குரலில் ஒரு குரல் கேட்டது. அந்த குரலை பொறுத்த மட்டும் கோவிலில் பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், அப்பொழுதே யுவராஜ் குறிப்பிட்டதாக ஒருவர் குறிப்பிட்டார். நீ எந்த ஊர் என கேட்டார். கோகுல்ராஜும் சொன்னார், என் போனை வாங்கி கொண்டு கீழே வந்ததும் சொல்லுமா தர்றேன் என அந்த ஆடியோவில் கேட்கின்றது. அந்த நாங்கள் அவெல்லாம் பண்ணல அப்படின்னு என சொன்னேன் சுவாதி சொல்றதாக அந்த ஆடியோவில் கேட்கப்படுகிறது. ஆடியோவில் பேசிய மற்ற நபர் யார், கட்சிக்காரரா என உடனடியாக நீதிபதிகள் கேட்கிறார்கள். அந்த பெண் உடனடியாக அது குறித்து தெரியவில்லை எனவும் பதில் அளிக்கிறார். ஆடியோவில் பேசிய மற்றொரு நபர் யாருக்காவது போன் பண்ணி சொல்லி இருக்கலாமே அப்படி எனவும் கேள்வி எழுப்புகிறார். அதற்கு பதிலாக அந்த பெண் குரல் என் போனை வாங்கி கொண்டு போய்விட்டார்கள் என தொடர்ந்து அந்த ஆடியோ குறித்தான பதிவுகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆடியோ பதிவு முடிந்ததும் அது யாருடைய குரல் என நீதிபதிகள் சுவாதியிடம் கேட்கிறார்கள். அதற்கு சுவாதி நான் பேசவில்லை, அது என்னுடைய குரல் இல்லை எனவும் கூறுகிறார். உடனடியாக நீதிபதிகள் உங்களுடைய குரலை பதிவு செய்து சோதனைக்காக அனுப்பவும் என குறிப்பிட்டுள்ளார். அதே போன்று சுவாதி எளிதையாக சில குறிப்புகளை காண்பித்து நீதிபதிகள் இது யாருடைய கையெழுத்து என கேட்டனர். சுவாதி கையெழுத்து என்னுடையது, ஆனால் அதனை எழுதி கொடுக்க சொன்னார்கள் என கூறினார். நீதிபதிகள் யார் சொன்னாலும் எழுதி கொடுப்பீர்களா எனவும் கார்த்திக் ராஜா யார் எனவும் கேள்வி எழுப்பினார். உடனடியாக சுவாதி அது எனது வகுப்பு பையன், எனது உடன் படித்த வகுப்பு பையன் என பதில் அளித்தார். நீதிபதிகள் அவரிடம் கோகுல்ராஜ் இறந்த பின்பு நீங்கள் பேசியது நினைவிருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். சுவாதி எனக்கு நினைவில் இல்லை என குறிப்பிடுகிறார். நீதிபதிகள் இது உங்கள் வாழ்வில் நடந்த எவ்வளவு பெரிய விஷயம், இது நினைவில் இல்லையா என கேள்வி எழுப்புகிறார்கள். உடனடியாக சுவாதி இந்த சம்பவத்தின் அழுத்தம் காரணமாக நான் இந்த சம்பவத்தை மறந்துவிட்டேன் என பதிலளிக்கிறார். நீதிபதிகள் அடையாளம் காண்பிக்க உங்களை அழைத்து சென்றார்களா என கேட்கிறார். சுவாதியும் ஆம் என்கிறார்.
யாரை அடையாளம் காட்டினீர்கள் என நீதிபதிகள் கேட்டபோது ஒருவரை காண்பித்தேன், மற்றொரு யார் என தெரியாது என குறிப்பிட்டுள்ளார். சுவாதி தற்பொழுது சாட்சியம் அளித்து வரக்கூடிய சூழலில் ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட ஆடியோ உள்ளிட்டவைகள் குறித்தாக தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று அவர் சுவாதி ஏற்கனவே என்னென்ன சாட்சியம் அளித்தாரோ அதன் அடிப்படையிலும் தற்பொழுது அந்த கேள்வியானது கேட்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது.